வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காவியகாந்தன் எபிசோட் 50 பார்ட் 1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அனான்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேன் ஷிஃப்ட் டு கிளாஸ் ரூம். ஷாம் கால் வருது. ஸோ அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்போது ப்ரொஃபஸர், டே எழுந்துரு. ஷாம் கால் கட் பண்ணிட்டு எழுந்திருக்கிறாரு. ஆதி, டே என்ன பண்ண போறாருன்னு தெரியலையடா. ஷாம், ஆமாடா பயமாக தான் இருக்கு. ப்ரொஃபஸர் இவங்க பெஞ்சுக்கிட்ட வந்து, நீ எப்போ எழுந்து நிற்கிற, ஏதோ உடம்பு ப்ராப்ளமா? ஷாம் மைண்ட் வைஸ், அட பைத்தியமே, நீ தானே எழுந்துருன்னு சொன்ன. ப்ரொஃபஸர், என்னப்பா நிற்கிற, உட்காரு. ஷாம் உட்காராரு. ப்ரொஃபஸர், டே எழுந்துருடா. ஷாம் மறுபடியும் எழுந்திருக்கிறாரு. ப்ரொஃபஸர், அட நீ ஏன்பா அடிக்கடி எழுந்து நிற்கிற, உட்காரு. ஷாம் மைண்ட் வைஸ், என்னை ரொம்ப பண்ணுறானையா இந்த மனுஷன். ப்ரொஃபஸர் விஷ்ணு ஒரு குச்சி வச்சு அடிக்கிறாரு. பிகாஸ் அவர் தூங்கிட்டு இருக்காரு. இந்த தடியனை தான்ப்பா எழுந்துறேன்னு சொன்னேன், பாரு எப்படி எருமை மாடு மாதிரி தூங்குறான்னு. எல்லாரும் அப்போ தான் விஷ்ணுவும் கவனிக்கிறாங்க, அவர் பேக் ஹேக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஆதி, டே விஷ்ணு எழுந்துருடா. விஷ்ணு கண்ணை மூடிட்டு, டே ப்ளீஸ்டா டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு சாவடிக்கிறானா, நீயும் ஏண்டா. ஆதி, டே எதனால அப்புறம் பேசலாம், இப்போ கிளாஸை கவனிக்கலாண்டா. விஷ்ணு, என்னது கிளாஸை கவனிக்குவா, அவன் என்ன கிளாஸாக எடுக்கிறான், தாளாட்டு பாடுறான். அவனும் அவன் ப்ரொஃபஸர் முறைக்கிறாரு. ஷாம், டே சாரிடா பார்த்து பேசு. விஷ்ணு, அட தூங்கும்போது அவனை என்ன ஞாபகப்படுத்துகிற, அவனையெல்லாம் நல்லா கழுவி ஊற்றணும், அப்போ வச்சு திருந்துறானான்னு பார்க்கலாம். ப்ரொஃபஸர் குச்சி வச்சு அடிக்கிறாரு. விஷ்ணு அப்போ தான் கண்ணை திறந்து மேலே பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் குச்சியோடு முறைச்சிட்டு நிற்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. விஷ்ணு மைண்ட் வைஸ், இந்த தடி எப்போ இங்கே வந்தான், ஐயோ விழுக்க போகிறானோ, நாம் வேற ஓவராக பேசிட்டோமே. ப்ரொஃபஸர், என்னடா பண்ணிட்டு இருந்த. விஷ்ணு, சார் நீங்கள் கண்ணாடியே டேபிளில் வச்சுட்டு வந்துட்டீங்க, அதான் கண்ணு தெரில போல. ப்ரொஃபஸர், என்னடா கிண்டல் பண்ணுற என்ன. ஷாம் மைண்ட் வைஸ், பாவம் இவருக்கு அதுவே இப்போ தான் தெரியுது போல. விஷ்ணு, என்ன சார் உங்களை போய் நான் எப்படி கிண்டல் பண்ணுவேன், நான் பெரியவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் சார். ஆதி சைலண்டா, டேய் புழுகிறதுக்கு ஒரு அளவு வேணுண்டா, இப்போ அந்த திட்டு திட்டினா இப்போ எப்படி சொல்கிறான். விஷ்ணு ஆதிக்கிட்ட போய், என்னடா சொல்கிற திட்டினா, அப்போ எல்லாம் போச்சா. ப்ரொஃபஸர், கெட் அவுட்னு கத்துறாரு. விஷ்ணு, யார் சார் அவுட்டு, எதுவும் கேம் விளையாடுறீங்களா. ஆதி டு ஷாம், நல்லா சிக்கிட்டான்டா, என்ன ஆக போதோ. ப்ரொஃபஸர், உன வெளியே போக சொன்னண்டா. விஷ்ணு வாட்சை பார்த்துட்டு, சார் இப்போ நான் அவுட் இல்லை, நீங்கள் தான். ப்ரொஃபஸர், உனக்கு ஏழோ திமுறுன்னு அடிக்க போகிறாரு. விஷ்ணு, சார் நீங்கள் இந்த கிளாஸை விட்டு போகிற நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னேன், சார் டைம் பாருங்க. ப்ரொஃபஸர் முழிக்கிறாரு. ஷாம் டு ஆதி, டே அவர் வாட்ச் நின்று பல வருஷம் ஆகியிருக்கும் போல், இவன் போய் டைம் கேட்டுட்ருக்கான். ஆதி சிரிக்கிறாரு. ப்ரொஃபஸர், நாளைக்கு வந்து இருக்கடா உனக்குன்னு போகிறாரு. விஷ்ணு, போ போ நாளைக்கு உயிரோடு இருந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆதி, டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, அவர் நம்ம ப்ரொஃபஸருடா. விஷ்ணு, நான் என்ன கலெக்டர் நான் சொன்னேன். லக்ஷ்மி முறைக்கிறான், அவன்லாம் திருந்தவே மாட்டான். ஆதி, ப்ரொஃபஸர் லிவ், எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கிளாஸ் கேள், ஹாய் ஆதி. ஆதி, ஹாய். பாரு முறைக்கிறான். விஷ்ணு, இவங்களுக்கு என்ன வேணும். ஆதி, உங்கள் நோட் புக் கிடைக்குமா. ஷாம், ஏன் உங்ககிட்ட இல்லையா, வேணும்னா போய் ஷாப்பில் வாங்கு, ஏன் அவங்ககிட்ட தான் வேணுமா. ஆதி சைலண்டா, டே ஷாம் அவள் நோட் புக் தாண்டா கேட்டா, நீ ஏண்டா இன்னும் ஏற்றி விடுற, அவளோட ரியாக்ஷனை பாருன்னு பார்வை காட்டுறாரு. ஷாம், அடேங்கப்பா என்னடா இப்படி முறைக்கிறா, அப்போ அடி கன்ஃபார்ம். ஆதி, எனக்கும் அப்படி தான் தோணுது. தட் கேள், ஐயோ நான் சார்கிட்ட கிளாஸில் நோட் பண்ண புக் கேட்டேன், பாரு ஏன் வேற யாரும் இல்லையா, அவங்ககிட்ட தான் கேட்பியா, இங்கே நாங்களாம் இல்லை. ஆதி, சரி விடுடி அவங்க பாவம். விஷ்ணு, அடடா மச்சான் சிக்கிட்டான், இப்போ நல்லா அடி வாங்க போகிறான். பாரு என்னது பாவமா, ஓ சரிங்க சார் புக்கை கொடுங்க. ஆதி, என்னடி வெறும் புக்கு தானே எழுதிட்டு கொடுக்க போகிறாங்க, இதுக்கே கோவப்படுறேன்னு நோட் புக்கை கொடுக்குறாரு. தட் கேள், தேங்க்யூ ஆதி, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது உங்களை போலவே. விஷ்ணு, போச்சு போச்சு எல்லாம் போச்சு. பாரு என்னடி சொன்ன, இவன் அழகாக இருக்கானா. அது ஏன்டி நீ சொல்கிற, வந்தால் வந்த வேலையை மட்டும் பாரு. தட் கேள், ஆதிவே பார்க்குறா, பாரு என்னடி லுக்கு, போ போய் வேலையை பாரு. தட் கேள் லீவ், ஆதி பாரு இப்படி பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறாரு.
ஆறு என்னடா இழிப்பு, ஓ அவங்க அழகுனதும் பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. ஆதி சிரிச்சிட்டே, நான் அவ சொன்னதுக்கு சிரிக்கலடி, நீ பண்றத பார்த்துதான் சிரிக்கிறேன். ஆறு, ஓ சாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஆதி, இருக்காத பின்ன எனக்காக நீ சண்டை போடும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. பாரு, இருக்குண்டா, இருக்கும், ஏன் இருக்காது. ஒன்னு உன் அம்மா இவ்வளவு அழகா பெத்து வச்சிருக்கவே, இனி ஒண்ணு எந்த பொண்ணுங்ககிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறனும். ஆதி சிரிக்கிறாரு. பாரு, சிரிக்காதடா. ஆதி, இப்ப இது கிளாஸா மட்டும் இல்லைன்னா கதையே வேற. விஷ்ணு, டேய் ஏதோ பிளான் பண்ணிட்டான்டா. பாரு, ஏன் என்ன பண்ணிருப்பேன். ஆதி, கட்டி படிச்சு முத்தம் கொடுத்துருப்பேன். பாரு, சி போடா. ஆதி, என்ன செல்லம், நான் ரெடி, நீ ரெடியா. விஷ்ணு, டேய் நாங்க ரெடி இல்லடா. ஆதி, ஏன்டா போறாம பிடிச்சவனே, எப்படி ரியாக்ஷன் கொடுக்குற. விஷ்ணு, பின்ன எப்படி எல்லாம் பண்ணா, எங்க பிஞ்சு எதையும் நொறுங்காதாடா. ஆதி, டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, அவளுக்கு கொடுத்தா உனக்கு என்ன நொறுங்க போகுது. போடா, போய் லவ் சொல்ற வழியை பாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. விஷ்ணு மைன்வேஸ் இருங்கடா, இன்னும் 1 வீக்ல லவ் சொல்லி உன்னையே வெறுப்பேத்துல என்னோடனே மிஷினு இல்லடா. ஷாம், என்ன விஷ்ணு மைண்ட் வைஸா. ஆதி, இப்படியே மைண்ட் வைஸ்ல பேசிட்டு சொல்ல வேண்டியது தைரியமா சொல்லிட்டாத. பாரு, சரி சரி உங்க புலம்புல நிறுத்துங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். லக்ஷ்மி, என்ன விஷயம்டி. பாரு, டுமாரோ அருணுக்கு பர்த்டே டி, சோ இன்னைக்கு நைட் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க. அவனுக்கு சர்ப்ரைஸா 12க்கு கேக் கட் பண்ணணும், சோ டெக்கரேட் எல்லாம் பண்ணணும். ஆல் ஓகே, நாங்க வந்துடுறோம். ஆதி, டின்னர் எங்க வீட்டுல தாண்டா, சாப்பிடாம வாங்க. விஷ்ணு, கண்டிப்பா மச்சான். லக்ஸ் முறைக்கிறா. விஷ்ணு மைன்வேஸ், எல்லாத்துக்கும் சேம் ரிஷியம் தான் கொடுக்குறா, இவளை என்ன பண்றதுன்னே தெரியல. பாரு டு சிந்து. சிந்து, நீ கண்டிப்பா வரணும். ஆமா, நீ எங்க இருக்க. சிந்து, நான் எங்க சித்தி வீட்டுல தான் இருக்கேன். என்ன அட்ரஸ் சொல்றா. பாரு, ஏய் எங்க வீடு இங்க தாண்டி இருக்கு. சிந்து, ஹோ அப்படியா, சூப்பர். நான் பார்ட் டைம்ல மேரேஜ் ஹால் டெக்கரேஷன் பண்றேன், சோ நானே பண்ணித்தரேன் நைட் வந்து. பாரு, வீட்டுல ப்ராப்ளம் வந்துடாதாடி. சிந்து, அப்படிலாம் இல்லடி, நான் பாத்துக்கிறேன். ஷாம், ஹை ஜாலி. சாஜன், என்னடா ரொம்ப சந்தோஷமா. ஆதி, டே ஷாம் பார்த்துடா, அவங்க கொஞ்சம் டெரர் கேரக்டர் போல. ஷாம், அட போடா, இதெல்லாம் பார்த்தா லவ் பண்ண முடியுமா. சாஜன், என்னமோ பண்ணி தோலை. ஷாம், டே இருங்கடா, சிஸ்டர் கால் பண்ணி பேசிட்டு வரேன்னு போறாரு. ஆஃப்டர் 5 மினிட்ஸ்ல வராரு. ஆதி, என்னடா சிஸ்னு சொன்ன. ஷாம், அவளும் ஃப்ரெண்டும் ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா மும்பை வந்திருக்காங்களாம், அதான் என்னை பார்க்க வராளாம். பாரு, அதுக்கு என்னடா, இன்னைக்கு எங்கள் வீட்லேயே தங்க சொல்லுடா. ஷாம், சரி பாரு. ஃபைனலி கிளாஸ் ஓவர். பாரு டு ஆதி, டே ஜுவல்லரி ஷாப் போயிட்டு அப்படியே டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாண்டா. ஆதி, ஓகே டி. எல்லாரும் ஷாப்பிங் மால் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வராங்க. ஆதி, டே இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போலாமா. ஷாம், வேணாண்டா, ஆன்டி அங்கே எங்களுக்காக சமைச்சு வச்சிருப்பாங்க, வா வீட்டுக்கு போகலாம். ஆதி, அதுவும் சரிதான். டே எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்கடா. லக்ஷ்மி அண்ட் விஷ்ணு, வேணாண்டா, நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்குறோம், வீட்டுக்கு போக லேட் ஆகும்டா. ஆதி, சரிடா. ஃபைனலி எல்லாரும் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அட் டைம் 3 PM. பாரு ஆதி ஹவுஸ்க்கு வரான். அகி சோஃபால இருக்காங்க. பாரு, அகி நைட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, டின்னர் ரெடி பண்ணிடு. அகி, சரிடா. பாரு, ஆமாம் பையன் எங்க. அகி, அவன் ரூமில் தான் இருக்கான், போய் பாரு. பாரு, ஓகே மாமியாரே. பார்க்குறேன்னு ஆடி ஆடி போகிறா. அகி சிரிக்கிறாங்க. பாரு போய் டோர் நாக் பண்ண போகிறா, ஆனால் ஓப்பனில் தான் இருக்கிறதால பண்ணாமல் போகிறா. ஆதி லேப்டாப்பில் ஏதோ சீரியஸாக பார்த்துட்ருக்காரு. பாரு போய் அவர் ஐஸில் கையால் க்ளோஸ் பண்ணுறா. ஆதி பாருன்னு ஃபைன் பண்ணிட்டாரு, பட் ஆக்ட் பண்ணுறாரு. டே அருண், கையிடுடா. பாரு, என்னது அருணா. ஆதி பாரு கையை தடவிக்கிட்டே இருக்காரு, சிரிச்சிட்டே. பாரு மைன்வேஸ், என்ன இப்படி பண்ணுறான், உண்மையாகவே தெரியா இல்லை ஆட் பண்ணுறானா. ஆதி லேப்டாப் அங்கேயே வச்சுட்டு, நானே சொல்கிறேன் டீச்சர்லன்னு. பாரு ரெண்டு கையும் பிடிச்சு முன்னாடி இழுக்கிறாரு. பாரு போய் ஆதி மடியில் விழறா. ரெண்டு இலக்கும் நிலத்தில் இருக்குது, பாடி மட்டும் ஆதி மடியில் இருக்குது. பாரு, என்னடா பண்ணுற, முதல்ல நீ எலும்ப விடு. ஆதி, நீ தானே ரூமுக்கு வந்த, அப்புறம் என்னடி. பாரு, அது சும்மா பார்க்கலான்னு வந்தேன். அதுக்குன்னு இப்படி பண்ணுவியா. ஆதி, ஆமாம், நான் என் பொண்ணாட்டி இப்படி தான் பண்ணுவேன், உனக்கு என்னடி. பாரு, நீ என்ன வேணால் பண்ணு, இப்போ விடு. ஆதி, இன்னும் அப்போ ஒன்று கொடுத்துட்டு போ. பாரு ஆதி பேச பிடிச்சி, ப்ளீஸ்டா என் சென்னமில்லை விட்டுடா, உனக்கு அப்புறம் தரேன். ஆதி, முடியாதுடி. பாரு, ரொம்ப தாண்டா அடை பிடிக்கிறேன்னு ஆதி தலையை அவகிட்ட இழுத்து ஃபோர் ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறாப்பா.
ஆஃப்டர் 2 மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறா. பாரு இப்போ கியூஎஸ் ஆதி போதாது தான், இருந்தாலும் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு கண்ணடிக்கிறாரு. பாரு எழுந்து உட்கார்றா. ஆமாம் என்னடா பண்ணிட்டு இருந்த லேப்டாப்பில்? அதுடி டுமாரோ பீச்சில் பார்ட்டிக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டி. அப்புறம் சம் டெக்கரேஷன் இருக்கடி. சிந்துக்கிட்ட சொல்லிடு. பாரு எங்கே கூட்டுடா பார்ப்போம். பாரு சோஃபாவில் இருக்கா, ஆதி அவளுக்கு கீழே இருக்கிறாரு. பாரு பின்னாடி இருந்து ஆதி ஷோல்டரில் கை போட்டிருக்கா. பாரு செமையாக இருக்குடா, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புடா இதெல்லாம். ஆதி ஓகேடி. பாரு சரிடா நான் கிளம்புறேன், ஷாம் சிந்து வருவாங்க என்கிட்ட தான், ஸோ நான் போய் பார்க்குறேன், நீ சமத்தா வேலையை பாருன்னு அவர் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறா. ஆதி திரும்பி பாருவை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. பாரு பின்னாடி திரும்பி சிரிச்சிட்டே போகிறா. கண்டினியூ.